ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை பொடி அரைக்க போகிறோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. ஒரு அரை ஸ்பூன் வந்து எள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி, மூணு வரமிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக புளி. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியா வறுத்து எடுத்துக்கலாம். தனியா இந்த அளவுக்கு வறுத்தோன்னே எடுத்துடலாம். இதில் இப்போ அரை ஸ்பூன் எள் எடுத்து வச்சுக்கோங்களா, அதையும் போட்டுக்கலாம். இது மாதிரி வெடிக்கும் போதே எடுத்துடலாம். அடுத்து இதில் வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போடுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், நிறைய எண்ணெய் வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா போட்டுடலாம். வரமிளகாய் இந்த அளவுக்கு வறந்தோடனே எடுத்துடலாம். அடுத்து இதில் எடுத்து வச்சுருக்க புளி போட்டுக்கலாம், அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். புளி லைட்டாக இந்த அளவுக்கு சாஃப்டானோடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க ஒரு பவுல் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன் நான். தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை பொடி வந்து டெய்லி சாப்பிடும் போது ஒரு ஸ்பூன் சாப்பாட்டில் நல்ல நெய்யோ இல்லை நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து எடுத்திங்கன்னா இப்படி இப்படி சத்தம் வரணும். சத்தம் கேட்குதா? அது மாதிரி சத்தம் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை செஞ்சிட்டேன், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் இது எல்லாத்தையும். இப்போ இதில் வரமிளகா வறுத்து வச்சது, புளி, அடுத்து எள், தனியா எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இந்தளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்தோடனே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, இப்போ அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம அதில். கருவேப்பிலையில் ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி தான் அரைக்க முடியும், குறை குறைந்தான் இருக்கும் லைட்டாக. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் போல் சாப்பாட்டில் போட்டு நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னாவே போதும், உங்களுக்கு நல்ல முடி நல்லா அடர்த்தியாக வரும், முடி கொட்டாது, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கும் நல்லது, பசங்களுக்கெல்லாம் கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுனாக்கா அக்கா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.